எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாமா கிரியினால் அப்படி ஆக்கப்படவில்லை இப்ப நாம ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு நம்முடைய கூப்பிடுதலுக்கு அப்படி செவிகள் திறந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்க வேண்டும் எதன் நிமித்தமா என்றால் நான் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டதுனால ஜவமன்ற மனுஷன் ஆழமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டக்கூடாது என்னுடைய கிரியினால ஏதோ ஒரு நற்கிரியை கொண்டு வந்து தேவ சமூகத்துல அதன் அடிப்படையில எனக்கு பொது வரும் என்று நம்ப சில வேலை நல்ல விதமான கிரிகளை செய்தால் கூட அது நம்முடைய தகுதி அல்ல என்பதுல உறுதியா இருக்க வேண்டும் ஜபம் பண்ணணும் உபவாசிக்க வேண்டும் தசமா செலுத்த வேண்டும் எல்லாம் நல்லதுதான் தவறு கிடையாது ஆனா அதை குறித்து ஒரு மீனி பாட்டில் இருக்க கூடாது அந்த ஜெபத்துக்கு நான் வருவதற்கு தகுதியை கொடுத்தாரே என்ன நீதிமான் ஆக்கினாரே அதற்காக ரத்தம் சிந்தினாரே அதன் விருத்தமாக பதிலை சம்பாதித்து வைத்தாரே அந்த ரத்தத்தை குறித்து அவர பாடுகளை குறித்து அந்த கத்தரை குறித்து நான் மேன்மை பாட்டா இருக்க வேண்டும் ஆண்டவராயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எலியா என்பவன் நம்மை போல பாடுல மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது இங்கே நாம் ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே எளியா ஜபித்ததன் மூலமாக எல்லா ஜபங்களுக்கும் பதில் வந்தது மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அந்த கருத்தாய் ஜபம் என்பது நோக்கத்தோடு பதில் பெறும்படி நாம் எதுக்காக நாம் ஜபிக்கிறோம் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு ஜபிப்பது அப்போ அப்படி ஜபிக்கிறாரு மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் அப்பொழுது அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை வான் அடைக்கப்படுது பாருங்கள் ஒரு சொட்டு ம தண்ணி கூட இந்த பூமியில் விழல மறுபடியும் ஜபிக்கிறாரு மறுபடியும் மழை பெய்யும்படிக்கு கருத்தாக ஜபிக்கிறாரு அப்படி ஜபித்த உடனே அங்கே போட்டிருக்க அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது அப்போ அவருடைய ஜபம் ஒரு பெரிய இம்பேக்டை உண்டாக்குது பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது அப்போ நம்ம யோசிப்போம் எளியா திருக்கு திருசி தான் அப்படி ஜபங்களுக்கெல்லாம் பதில் வருகிறது என்று நாம் நினைப்போம் அதனால தான் ஆவியான எழுதி வச்சிருக்காரு எளியா என்பவன் நம்மை போல பாடலும் மனசனாக இருந்தும் அதாவது நம்ம இப்போல பாடல மனுஷன் அப்படின்னா வியாதியை குறிக்கல சில நேரங்களில் பலனாக ஃபீல் பண்ணுறது சில நேரங்களில் பலவீனமாக ஃபீல் பண்ணுறது சில வேலைங்களில் சில வேலைகளில் நம்ம விசுவாசமாக ஃபீல் பண்ணுறது சில வேலைகளில் சோர்வடைகிறது இப்படி எலியாகவும் அப்படி இருந்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடாது தான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்போ எளியா என்று ஒன்று ஒன்று சொன்ன உடனே அவர் வந்து தெற்கு தேசி என்பதனால அவருக்கு அந்த சுபாவங்கள்லாம் இருக்காது அவர் திக்கு திருசியாக இருக்கிறதுனால அவர் ஜபங்களுக்கு பதில் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம் பாருங்க இல்லை அப்படி கிடையாது அவரும் நம்மை போல பாடல மனுஷன்தான் ஒரு நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஆனால் அவருடைய ஜபங்களுக்கும் ஏன் பதில் வந்தது என்று ஆவியான் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறாரு எளியா நம்மை போல பாடல மனுஷனாக இருந்தும் என்று சொல்லுகிறார் அப்போ நாம் ஜபித்தாலும் பதில் வரும் அப்போ நம்ம ஒரு நோக்க விஷயத்தை அறிந்து கொள்ளணும் எதனால் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு எதன் அடிப்படையில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வருகிறது நம்ம பொதுவாக அப்படி தான் நம்புவோம் இவங்களுக்கு நிறைய பைபிள் தெரியும் இவங்க ரசிக்கப்பட்ட பல வருஷம் ஆச்சு இவங்க வந்து வரம் பெற்றவங்க இவங்க இவங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்ட்ரு இப்படி பல காரங்களை நாம் என்ன செய்வோம் அடுக்குவோம் பாருங்க ஆனால் வேதம் எத நிமித்தமாக நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வருகிறது சொல்லுகிறது அது அங்கே முந்திர வருஷத்துல போட்டுருக்கு பாருங்க பதினாறு வருசத்துல பின்போதி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பல இருக்கிறது ஆ ஒரு சத்தியத்தை ஒரு நீதிமான் செய் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதாரணமாக தான் எலியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எலியா என்பவன் நம்மை போல பாடல மனுஷனாக இருந்தும் ஜபிக்கிறாரு அந்த ஜபங்களுக்கு பதில் வருகிறது ஆமேன் அப்ப எத நிமித்தமா பதில் வருதுன்னு கேட்டா எலியா தீர்க்க தரிசி என்பதனால கிடையாது எலியா நீதிமான் ஆமேன் அவங்க பழையற்பாட்டை சேர்ந்த தேவதாசர்களாக இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே ஆட்டுக்குட்டி நத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டார்கள் ஆக்கப்பட்டார்கள் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் ஆட்டுக்குட்டி நத்தத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது மூடப்பட்டது அதன் நிமித்தமாக அவர்கள் நீதிமான் என்று தேவனால் எண்ணப்பட்டார்கள் அமீன் அவங்க கிரியினால கிடையாது ஆட்டுக்குட்டி நத்தத்தினால அவர்கள் நீதிமான் என்று எண்ணப்பட்டார்கள் அதே தான் நமக்கும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்து ஆட்டுக்குட்டி நத்தம் கிடையாது மெய்யான தேவ ஆட்டுக்குடி ரத்தத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன் இது நாம் அறிந்த ஒரு சத்தியம் நாம் எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாமா கிரியினால் அப்படி ஆக்கப்படவில்லை இப்ப நாம் ஜபிக்கும் போது நம்முடைய ஜபங்களுக்கு கத்தரி கண்கள் திறந்திருக்கிறது ஆமேன் நம்முடைய ஜபங்களுக்கு நம்முடைய கூப்பிடுதலுக்கு அப்படி செவிகள் திறந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்க வேண்டும் எத நிமித்தமா என்றால் நான் இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமன்றம் ஆக்கப்பட்டதுனால நான் நீதிமான் ஏன் கிருவினால கிடையாது இயேசுவின் ரத்தத்தில் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன் அதனால ஏன் நான் ஜெபிக்கும்போது கத்திரை கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கும் ஏன் அப்படி செவியில் என் கூப்பிட்டிருக்கு திறந்து என்று நான் வசனத்தின்படி நம்ப வேண்டும் ஆமேன் ஆக சில காரியங்களாம் இன்றைக்கி தொடர்ந்து அதில் பார்க்க போகிறோம் அப்படி அந்த ஜெப மனிதன் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அந்த ஜெப மனிதனுக்குள்ள சரி எல்லாரையும் தான் பாருங்கள் ரசிக்கப்பட்ட எல்லாரோட எல்லாரையும் தான் தேவன் நீதியமான் ஆக்கிட்டார் இயேசுவின் ரத்தத்தினால் இப்போ ஒரு வித்தியாசம் சிலர் ஆனால் அப்படி நம்புறது இல்லையே அவங்க ஜபங்களுக்கு பதில் வருகிறது இல்லையே எப் பதில் வர்ற மாதிரி எப்படி ஜபிக்கிறது அப்படின்னா அந்த அந்த மனிதனுக்கு என்ன விதமான அறிவு இருக்க வேண்டும் என்று நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படி கொஞ்சமாக தான் பார்க்கணும் பாருங்க அந்த மனிதனுக்குள்ளாக என்ன விதமான அறிவு இருக்கிறது எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கிறது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆமேன் எல்லா எல்லாருமே நம்ம நீதிமான் தான் நம்ம கிரியினால் வந்து ஏதோ நம்ம சில காரியங்களை செஞ்சு அதனால் வந்து நம்மளை மீன பாட்டிக்கிட்டு வந்து என் ஜபங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால பதில் வர்றது கிடையாது நீதிமன்றால் இயேசுன்ற நீதிமன்ற ஆக்கப்பட்டதுனால தான் கத்துடைய கண்கள் இயேசுவின் நிமித்தமாக என் மேலே விழுந்திருக்கிறது இயேசுவின் பாடுகள் நிமித்தம் அர்த்தத்தின் மூலமாக தான் அவருடைய செவிகள் என் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது இப்ப அப்படி அப்படி நிதி மாக்கப்பட்ட நான் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறதோ அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அதை நாம் பொறுமையாக பார்ப்போம் நிறைய வசனங்களை அவங்களை நான் காண்பிக்க இருக்கிறேன் ஒவ்வொன்றையும் குறித்து சில விளக்கத்தை கொடுக்கும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் இனி அப்படிப்பட்ட ஆளை நம்ம மாற போகிறோம் நாம் அப்படிப்பட்ட மனிதனாக மாறி ஜெபிக்கும் போதும் எல்லாம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரப்போகுது ஆமேன் ஆல லூவியா சரி வாங்க நான் போவோம் அங்க ரோமர் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் மாசத்திலிருந்து வாசிப்போம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஆ எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணை இழந்து போயிட்டோம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் கீழ்ப்படியாமைனால அந்த பாவத்தினால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி வாசிப்போம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமானங்கள் ஆக்கப்படுகிறார்கள் எவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்களேன் அந்த ஆதாம் ஆதாமினால கீழ் கீழ்ப்படியாமையினால நம்ம எல்லாரும் பாவையில் ஆக்கப்பட்டோம் இப்போ அடுத்து போட்டிருக்கிறது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசவையில் உள்ள மீட்பை கொண்டு அந்த மீட்பின் திட்டத்தினால் அவருடைய பாடுகளினால் கல்வாரி புண்ணியத்தினால் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கடுகிறோம் நம்புறீங்களா அப்படியே தொடர்ந்து வாசிப்போமே அப்படியே அங்கே போட்டிருக்கு இருபத்தி ஐந்தாம் நான் வாசிக்கிறேன் அதில் கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கணும் தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நிறைய பாவம் பண்ணோம் அப்போ கத்தர் என்ன செய்யல அதெல்லாம் கன்சிடர் பண்ணலை சரி ஏன்னா பாவம் இருக்கிறதுனால அதை பொறுத்து கொண்டார் தொடர்ந்து வாசிப்போம் எதுக்காகனா தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் டீட்டெயிலாக போட்டிருக்குது நம்ம நம் பாவம் செய்யும் போதெல்லாம் கத்தர் பொறுமையாக இருந்தார் ஏன்னா வேறு வழி இல்லை ஆனால் பாவத்தினால பாவிகள் ஆக்கப்பட்டாங்க இப்போ கத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாரு எதுக்குன்னு கேட்டால் பொறுமையாக இருக்கார் என்றால் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன நீதிமான் ஆக்குறராகவும் கிரீனால கிடையாது பட்ட பாடுகள் மேலே விசுவாசம் வைக்கிறவனை அதை நம்புகிற மனுஷனை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணுகிறவர் ஆமே நீதிமான் என்று உரைக்கிறவர் அப்படி நீதிமான் ஆக்குறாகவும் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் ஏன்னா நம்மளோட நீதி இல்லையே நம்ம எல்லாரும் பாவம் செய்துன்னு போட்டிருக்குது நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் அப்போ இங்கே எல்லாரும் பாவம் செஞ்சுருக்குறோம் கத்தர் ஒன்று பார்க்குறாரு உங்ககிட்ட நீதியே இல்லை அதனால நான் ஒன்னு செய்ய போறேன் எனது நீதியை நான் அவங்க நான் கொடுக்க போகிறேன் அதை எப்படி கொடுக்குறாருன்னு வாசிப்போம் அவங்க போட்டிருக்கு இருபத்தாறு கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அந்த தேவநீதி எப்படி பழிக்குதுன்னு கேட்டா கிறிஸ்து இயேசு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால அந்த ரத்தம் அதை செய்திருக்கிறது இது அங்க இருபத்தி ரெண்டுல கூட போட்டிருக்கு அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே எப்படி ஏசு கிறிஸ்துவேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கும் தேவநீதியே வசிப்போம் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை ஆலே லூயா எல்லாரும் பாவம் செஞ்சோம் யாற்றின் நீதி இல்லை தேவன் தமது நீதியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் இரத்தத்தின் மூலமாய் அவரை பற்றி விசுவாசத்தினால கொடுக்க திட்டமிட்டாரு இப்ப யாரெல்லாம் அப்படி விசுவாசிக்கிறாங்களோ அவர் எல்லார் மேலும் இந்த தேவ நீதி பலிக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிதான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் நம்ம ஜவங்களுக்கு தேவன் செவி கொடாதிருப்பது எப்படி நம்மை கண்ணோக்காதிருப்பது எப்படி ஆமே இவ்வளவு அந்த ஜபத்துக்கு வந்து ஜபிக்கிற்குரிய திராணியை தகுதியவே அவர் கொடுத்திருப்பார் என்றால் அப்ப நிச்சயம் அவர் அவருடைய கண்கள் என் மேலே பதிக்கப்பட்டிருக்கும் அவர் என் ஜங்களுக்கு பதில் கொடுப்பார் செவி கொடுப்பார் பதில் கொடுப்பார் என்று நான் நம்ப வேண்டும் எதன் நிமித்தமானு கேட்டால் ஏன் கிரிநாளா கிடையாது அவரே ஒரு கிரியை செய்திருக்கிறார் அங்கே வாசிப்போம் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே இதை தான் காண்பிக்க இருக்கிறேன் பிரைசலாட் இப்படி இருக்க இந்த மாதிரி நாம நீதிமானாக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஒரு பிள்ளை ஆக்கப்பட்டு ஜபிக்க ஒரு ஒரு கிருப கிடச்சிருக்கு அப்படின்னா அப்ப இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே பிரைசலாட் இப்ப இந்த ஜபம் பண்ணுகிற மனிதன் ஒரு விஷயத்தை ஆலயம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றேன் ஜமன்ற மனுஷன் ஆழமாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக பெருமைப்பாட்டக்கூடாது என்னுடைய கிரியினால ஏதோ ஒரு நற்கிரியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதன் அடிப்படையில் எனக்கு பதில் வரும் என்று நம்ப கூடாது சில வேளை நல்ல விதமான கிரிகளை செய்தால் கூட அது நம்முடைய தகுதி அல்ல என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எப்போவுமே என் ஜபங்களுக்கு பதில் வந்து நான் இயேசுன்ற ரத்தான் நீதிமன்றாக்கப்பட்டதினால நான் இயேசுக்கு மரியாதை கொடுத்ததுனால அந்த தேவ நீதினால் வந்து ஜபிக்கிறனால தான் அவருடைய கண்களையே மேலே நோக்கமாக இருக்கிறது என் கூப்பிடுறதுக்கு அவருடைய சேவைகள் திறந்திருக்கிற முதல்ல ஒருபோதும் மாறக்கூடாது ஆமாம் தொடர்ந்து வாசிப்போமே அங்கே ரோமர் நான்கில் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆபரகாம் கிரீகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் ஆகியில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை பிரைசலார் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் அவர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட ஒரு நற்கிரியினால் அவர் விசுவாசின் தகப்பன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி நீதிமன்றம் ஆக்கப்பட்டு கேட்டால் அவரு கிரியில் ஒன்றுமே கிடையாது அவரே போட்டிருக்கு அங்கேயே போட்டிருக்குது அவருகா வந்து கிரியினால் நீதிமான் ஆக்கப்பட்டானாகில் சரி அவர் ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் வந்து நீதிமான் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் மேன்மைப்பாடுறதுக்கு இடம் உண்டு ஆனா அப்படி என்ன செய்யல ஆகவில்லை தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை தொடர்ந்து வாசிப்போம் வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அதாவது ஆபிரகாம் ஒரு விஷயத்தை செஞ்சாரு தேவன் என்ன சொன்னாரோ அதை விசுவாசித்தார் அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் கீழே தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி கருடத்தில் விசுவாசம் வைக்கிறனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இப்ப நம்மளாம் அப்படிதான் பாருங்க எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம் பாவியை நீதிமான் ஆக்குவர் மீது விசுவாசம் வைத்தோம் அவர் வந்து இயேசுவின் பாடுகள் நிமித்தமாக என்னை நீதிமானாக தீர்த்து இருக்கிறார் அவர் சொல்லும் போது நான் நம்புறேன் ஆமா அறியாத இயேசுவை நான் உனக்கா நான் நீ தேவ நீதி ஆக்கப்பட்டாய் அவருக்குள் தேவ நீதி ஆக்கப்பட்டாய் நான் டிக்ளேர் பண்றேன் அப்போ நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தகுதி அவரே கொடுத்துருக்கிறாரு நான் ஜபிச்சா கேட்பாரு என்கிற சத்தியத்தில் நான் உறுதிப்பட வேண்டும் கிரியில் இல்லாமல் நான் நான் நீதிமன்ற ஆனதுனால கர்த்தருக்கு முன்பாக போய் நான் மேம்பாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஜப மனிதன் அப்படி தான் இருக்க வேண்டும் கர்த்தர் சமூகத்தில் எப்பயுமே ஜபிக்க போகும்போது உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது இயேசு அவர் பட்ட பாடுகள் அவர் செஞ்சிருந்த ரத்தம் அதன் நிமித்தமாகத்தான் நான் ஜபிக்கும் போது கத்திர கண்கள் என் மேல் நோக்கமா இருக்குது என்னுடைய கூப்பிடுதலுக்கு அப்படி செவிகள் திறந்திருக்கிறது அவருடைய செவியை திறக்கிறது நான் கிடையாது இயேசுவின் ரத்தம் லூயா தொடர்ந்து நாம் வசிப்போம் அதான் இங்கே ரொம்ப ரத்தம் சுருக்கமாக போட்டிருக்கு ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே பாட்டத்தக்கதாக அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் நம்ம நீதியை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவே தேவனால் நமக்கு நீதியானார் எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவே தேவனால் எனக்கு நீதியானார் ஆனார் மீன் அவர் அப்படி ஆக்கியிருக்கிறார் நான் தான் சுவாஸ்து காமிச்சனே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டுப்போனோம் எல்லாரும் பாவியானோம் நீதி ஒரு இடத்துல இல்லை அதனால் தேவன் தமது நீதியை கொடுத்தாரு மரியாதை இயேசுவை பாவமாக்கி அவர் நம்ம நீதியாக மாற்றி விட்டார் நம்ம நீதியை என்னன்னு கேட்டால் ஏசுதான் என் நீதியாக இருக்கிறார் அப்போ இங்கே பாருங்க இந்த இந்த சத்தியங்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து பாவம் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல அவர் சமூகத்துக்கு தைரியமாக வருவதற்கு வழியை அவரே உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் அதை நான் உங்களுக்கு போய்த்து கொண்டிருக்கிறேன் அவர் சமூகத்துக்கு வராமல் நான் வந்து பாவத்த மேலே ஜெயம் எடுக்க முடியாது இது அதுக்கு வழி கிடையாது பாவம் பண்றதுக்கு இது வழி வழி லைசன்ஸ் கொடுக்கல பாருங்க இந்த சத்தியம் வந்து இயேசுவிடத்தான் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கேன்ற சத்தியத்தை அதிகம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அது பாவத்தின் மீது ஜெயத்தை உண்டாக்குகிறது ஆமே அப்ப இங்க போட்டிருக்கு வாசிப்போம் அங்க அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஆனார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப அந்த ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லுது எதுக்காக அப்படின்னு போட்டிருக்கு மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே பாட்டத்தக்கதாக இப்போ இந்த விஷயத்தில் இப்படி செஞ்சதுனால இனிமேல் நாம நம்மை குறித்து மேன்மைப்பாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ஜப மனிதன் இப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் அவர் சமூகத்துல போய் என்னுடைய கிரியைகளை நான் செய்த நல்ல காரியங்களை என்னால தான் ஏதோ பதில் வருது என் ஜபத்தை அவர் கேட்குறாரு அப்படின்னு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை நம்ம செஞ்சா கூட நான் காண்பிக்கிறப்ப சில க சில கிரியைகளை அப்படி செய்தால் கூட அதன் நிமித்தமாக தேவன் பதில் கொடுப்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளுபாரு எல்லாவற்றையும் செய்யணும் பார்ப்போம் அதை கிரியை எல்லாம் செய்யணும் அந்த கிரியினால் அவர் பதில் கொடுக்கறதில்லை இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு முன்பாகவே நாம் நினைக்கிறமே இன்னைக்கு சில ஆவிக்குரிய கிரியைகள் பைபிள் படிக்கிறதோ ஜபிக்கிறதோ உபவாசிக்கிறதோ தசமாக கொடுக்கிறதோ இவைகள்லாம் செய்கிறதுக்கு முன்பாக இல்லையா அவர் நம்ம நீதி ஆக்கிட்டாரு நம்ம பாவிகளாக இருக்கையிலே தேவன் தமது குமாரனை மறிக்கொப்பு கொடுத்ததுனால அவர் மறுத்ததுனாலே மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணாரும் இல்லையா அப்ப இதெல்லாம் அவர் முன்னாடியே செஞ்சுச்சாரு பாருங்க அவரே செஞ்சதுனால இப்ப நாம மேன்மை பாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாட்டத்தக்கதாக அந்த அந்த ஜெப மனிதன் எப்போதும் அவனுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் எப்போதும் அவன் தேவனை அப்ரிசியேட் பண்ணுகிறவனாக இயேசு என்ன பாடுபட்டாரு அவர் பட்ட பாடல்கள் என்ன வாட்சே என்பது அவரை மேன்மையை பாட்டுகிற ஒரு ஆளாக துதியும் கனத்தையும் மகிமையும் எப்போதும் அவருக்கு செலுத்துகிற ஒருவனாக இருக்க வேண்டும் எப்போதும் பேசுகிற பேச்சு அவரை வந்து மகிமைப்படுத்துகிற பேச்சாக இருக்க வேண்டும் ஆமே மேலே வாசிப்போம் பாருங்களேன் இருபத்தி வசனத்தை வாசிங்க மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தா அவர் அழைத்த அழைப்பையே பாருங்களேன் அவர் சொல்லாரு உங்க அழைப்ப பாருங்க உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை ஏன்னா தேவன் வந்து ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொண்டிருக்கிறாரு பலமுள்ள வெக்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானதை தெரிந்து கொண்டார் உள்ளவை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக என்ன தெரிந்து கொண்டார் நம்மை தெரிந்து கொண்டிருக்காரு எதனால நோக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மாம்சமான மாம்சீகமான மனுஷன் எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாட்டாதபடிக்கு அப்படி செய்தார் நம்முடைய அழைப்பே அதுதான் பாருங்க நம்மள தேவன் ஏன் சூஸ் பண்ணார் கேட்டா நம்ம போய் மாம்சிகமா இருக்கிற நாம போய் தேவனுக்கு முன்பாக எதையாவது பெருமை பாராட்ட கூடாது பெருமை பாராட்டுகிறோம் மென்னிய பாராட்டுகிறோம் கத்தரை குறித்தே மேன்மைப்பாட்டத்தக்கதாக இயேசுவே தேவரான் எனக்கு நீதியாக்கப்பட்டிருக்கிறாரு நான் நான் பெருமை பாராட்டினேன் அப்படின்னா நான் மேன்மை பாராட்டவனே அகில் அவர் என்ன செஞ்சார் அவருடைய கிருவை எப்படிப்பட்டது அதை தான் நான் பெருசா எண்ணுகிறேன் இருக்க வேண்டும் அந்த அப்படிப்பட்ட அந்த நீதிமான் எல்லாரும் நீதிமான் ஆக்கிட்டார் ஆனால் அந்த நீதிமான் எப்படி சிந்திக்கிற மனிதனாக இருக்க வேண்டும் ஆமீன் தொடர்ந்து அதை அதை உறுதிப்படுத்துறேன் அங்கே சில கிருவி எல்லாம் பண்ணா கூட அதை நம்ம பெருசா நினைக்கக்கூடாது லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்துக்கு போங்க நல்லா தெரிந்த பகுதி தான் இருந்தாலும் அது ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது அங்கே லூக்கா பதினெட்டில் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அன்றையும் தங்கள் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணி சிலரை குறித்து எண்ணின்ன சிலரை குறித்து அவர் ஓமை சொன்னார் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தங்கள் நீதிமான் என்று நம்பிக்கிறாங்க அவங்களா யோசி அப்போ அப்ப நாம நாம நீதிமான் சொல்றது வந்து நம்ம ஸ்டாண்டர்டு படி கிடையாது பாருங்க தேவனுக்கு முன்பாக நீதிமானா வந்து நாம நம்முடைய கிரியினால் ஆக முடியாது அதுதான் இந்த இந்த பகுதி சொல்லுகிறது இந்த ஓமை சொல்லுகிறது அங்கே வாசிக்கிறேன் ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசையின் மற்றவன் ஆயக்காரன் பரிசையை என்று தேவனே நான் பரிகார அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உண்மை சோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமா செலுத்துவரேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணி நான் சொல்ற லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குது எல்லாம் தன்னை குறித்து சொல்றான் நான் அவங்கள மாதிரி கிடையாது இவங்களை மாதிரி கிடையாது ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுறேன் ஜபிச்சிட்றேன் உபவாசம் பண்ணிடுறேன் தசம்மா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அடுத்த அந்த ஆயக்காரன் வர்றான் தூரத்துல நின்று தன் தன்கண்களை செய்யல ஏறெடுத்து பார்க்க துணியாமல் வானத்துக்கு நேராக ஏழு துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாய தேவனே பாவியாயின் மேல கிருபையாயிருமென்றான் அவன் கத்திர சமூகத்தில் வரும்போது கத்தோடைய கிருபை நம்பி வர்றான் அவங்க கிட்ட மேடத்துக்கு ஒண்ணுமே இல்லை அவன் ஒரு பாவி பாவியா இருக்கிறான் அப்பா அடுத்து போட்டிருக்கு பைபிள்ல அவன் அல்ல அதாவது அந்த அந்த பரிசையை அல்ல இவனை இந்த ஆயக்காரனே கிருபை நம்பி வந்தானே இவன் அந்த கிரியை மென்ன பாட்டன அவன் கிடையாது கிரியை நம்பி வந்த கிரியை மின்ன பாட்டன அவன் அல்ல கிருபை நம்பி வந்த இவனே நாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் யார தேவ நீதிமான் அவன் நிறைய கிரியை பண்ணியிருந்தானே அவன் சொல்றான் இவனை மாதிரி இல்லைன்றானே ஆனா இவனே சொல்றான் நான் பாவின்றானே ஆனா யார் நீதிமான் ஆக்கப்பட்டான்னு கேட்டா தேவன் யார் நீதிமான்னு சொல்லுகிறாரோ அவன் தான் நீதிமான் ஆக்கப்பட்டவனா திரும்பி போனான் மறுபடியும் போய் வந்து தேவனே பாவையா என் மேல கிருபையா சொல்ல வேண்டியது இல்ல தேவனே உம்முடைய கிருபையினால நீதிமான் ஆக்கினீரே உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்து ஜெபிக்கிறேன் சொல்ல வேண்டும் அப்ப அப்படி எடுத்துக்க கூடாது சரியா திரும்ப போய் இனிமேல் நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு அவன் போய் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டான் அப்படி ஜெபிச்சிருக்க மாட்டான் திரும்ப பாவியா என் மேல கிருபையாருன்னு ஜெபிச்சிருக்க மாட்டான் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறேன் எதனான்னு கேட்டால் அவனுடைய கிருபினால் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் இயேசுவின் நடத்தத்தில் நீதிமன்றம் ஆக்கப்பட்டதுனால நான் தைரியமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி ஜபிச்சுருப்பான் ஆக வித்தியாசம் இதுதான் பாருங்கள் நாம் எதை மீன் பாராட்டுகிறோம் இப்போ ரச்சிக்கப்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு ஜபிக்க போகும்போது ஜபத்தில் வந்து நம்மை குறித்து ஒன்றையும் பாட்டக்கூடாது தேவன் என்ன செய்து முடித்தார் ஏசு நமக்கா செய்த கரையம் என்ன அப்படி தியாகம் என்ன அதை குறித்து மேணு பாட்ட உள்ளவனாக இந்த ஜவ மனிதன் மாற வேண்டும் அவ்வளோ பெரிய காரியம் வாசிப்போம் ஏசாயா நாப்பத்தி அஞ்சுல போட்டிருக்கு பழைய பாட்டிலே பாருங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தில் இருபத்தி இரண்டாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடுமென்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் கத்திரத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டுமென்று அவனவன் சொல்லி அவடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெக்கப்படுவார்கள் இஸ்ரேவலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஆமேன் எல்லாருடைய பூமியின் எல்லையில் எங்கும் உள்ள எல்லாரும் யார் நோக்கி பார்க்கணும் இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும் அவர் தான் ரச்சகர் அவர் என்று ரச்சி அவர் வழியாகத்தான் நீதி மணாக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வர முடியும் முழங்கால் யாவையும் முடங்கும் நாவு யாவும் அறிக்கையிட வேண்டும் இது கண்டிப்பா மாறுறதே கிடையாது அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க கத்திரத்தில் மாத்திரம்தான் நீதி இருக்கு வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி சொல்லிக்கொண்டு கத்திரத்தனை செய்வாங்களாம் வருவார்கள் ஆமே அப்ப அவங்க ஒண்ணு செய்யறாங்களா இசைவில் யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஆமே அப்ப நாமெல்லாம் அப்படிதானே நாம் அவருக்குள் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவ மரியாதை அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் போட்டிருக்கல அப்ப நம்ம யாருக்குள் நீதிமானாக்கப்பட்டோம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டோம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி ஆனோம் அதை தான் நாம் மேன்மை பாட்ட வேண்டும் ஆமேன் ஈஸ்வரன் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் அதைத்தான் அதை குறித்த மேன்மே பாராட்டல் ஐயோ நான் பாவையாக இருந்தேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆண்டர்கிட்ட வந்தேன் அவர் ரத்தந்தான் என்னை கழுவி என்னை என் பாவத்தை எல்லாம் கழுவி அவருக்கு உண்டாக குற்றமற்ற நிதி மண் நீதியமான என்ன மாற்றி இருக்கிறது அது எத்தனை பேர் கிருபை என்று அவரை எப்போது என்ன செய்யணும் எப்போதும் சமூகத்துக்கு வந்தாலும் அதைத்தான் நான் மேன்மைப்பாற்ற வேண்டும் அதை பரலோகம் பார்க்கிறது வேறு எதுவும் அடிப்படையிலே கிடையாது பாருங்கள் பவுல் வந்து புதிய நிருபங்களை பல நிருபங்கள் எழுதினவர் பல சபைகளை ஸ்தாபித்தவர் அந் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜபங்களுக்கு பதில் வந்திருக்கும் தேவனத்திலிருந்து அப்படிப்பட்டவருடைய தீர்மானத்தை பாருங்களேன் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது இல்லையா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு வாழ்க்கை முறை இது வந்து நீங்கள் நம்ம வந்து இது ஒரு ஊழியர்காரங்க மாத்திரம் தான் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கணும் அப்படி இருக்கணும் இல்லை இல்லை இது வந்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும் நம்ம எல்லாருமே அப்படி தான் நீதிமன்றாக்கப்பட்டுக்கிறோம் எலியா என்பவன் திருக்குதின்னால கிடையாது எலியா என்பவன் நம்மை போல பாடல் மனசுனா இருந்தும் ஜபத்துக்கு பதில் வந்துச்சு அப்போ இது எல்லாருக்குரிய சத்தியமா இருக்கிறது நானும் இதை வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில அனுதினமும் எப்பொழுதும் இதை சிந்திக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் அங்கே வாசிப்போம் கலாத்தியர் ஆறு பதினான்கு நானும் யாரை பத்தி எனக்கு எப்படி எனக்கு தெரியல ஆனால் நானும் நம்முடைய கத்தராய் இயேசு இயேசுக்கிற சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக நான் எதையாவது மேன்மை பாட்டுறேன்னா அவர்கிட்ட நிறையா இருக்குது மேன்மை பாட்டுறது இருக்குது அவரை பற்றி போட்டிருக்கு பிள்ளை பெறல மாம்சியத்தின் மாம்சியத்தின்படி அவருக்கு அவர் சொல்லுக்கிறதுக்கு நிறையா இருக்குது பரிசேயன் ஏன் எட்டாம் நாள் விருத்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் எப்ரேயன் அப்படி இப்படின்னு பல காரியம் இருக்கு பாருங்க நியாயப்பிரமாணத்தின்படி கை கொண்டவன் அப்படின்னு பல காரியங்களை லிஸ்ட் பண்ணார் அவர் வந்து ஆனா அதெல்லாம் நஷ்டம் குப்பையுமா எண்ணுகிறேன் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் ஒன்று செய்கிறேன் நான் நீதிமன்ற ஆக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசு அதெல்லாம் சொல்றார் நானும் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாட்டாதிருப்பேனாக ஆமேன் அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கு எப்போவுமே இவர் பேசினா அவர் ஊழித்து பெருசா பேசலாம் அப்படி என்ன செய்யல பேசல அடுத்து வாசிப்போம் இன்னும் ரெண்டு வருஷத்தை வாசித்து முடிக்க போறோம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனத்தை வாசிப்போம் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மைப்பாட்ட வேண்டாம் பாருங்க சில வேலைகள் நம்ம சாட்சி சொல்றோம் கத்தருக்காக நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆக்குறாரு அதில் தவறு கிடையாது கத்தரை தான் நம்ம மையப்படுத்துறோம் சரிதானே அவரு அவர் செய்த காரியங்களை சொல்லாம இருக்கு சொல்ல வேணாம்னு என்ன செய்யல சொல்லலை ஆனால் உள்ளுக்குள்ள ஆள் எப்படி இருக்குன்னு நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் அங்கே போட்டிருக்கு ஞானி தன் ஞானத்தை குறித்து மென்மை பாட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மென்மை பாட்ட வேண்டாம் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மென்மை பாட்ட வேண்டாம் வாசிப்போம் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாட்ட கடவன் ஆ மேன்மை பாட்ட கடவன் என்ன செய்யணும் கிருபை செய்கிற அந்த கர்த்தர் அவரே என்பதை அறிந்து உணர்ந்திருக்கிறோமே அவர் அறிஞ்சிருக்கிறோமே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் அவர் கொடுத்த கிரயம் என்ன அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது அவருடைய தயவு எவ்வளவு பெரியது அவரை குறித்து பாட்ட கடவன் என்று கத்தர் சொல்லுகிறார் வசிப்போம் இவைகளில் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆ நம்ம ரத்தத்தால இலவசமா நீதிமன்ற ஆக்கப்பட்டோன்றது உண்மைதான் ஆனால் இப்ப கர்த்தர் மேலே பிரியமா இருக்காருன்னு கேட்டா இப்ப இந்த மனுஷன் ஜெபிக்க வரும்போது தாம் பிரச்சனையை தான் பெருசா நினைக்கிறானா இந்த மனுஷன் தன்னுடைய அழுகையும் தன்னுடைய ஜெபத்தையும் தன்னுடைய உபவாசத்தையும் பெருசா நினைக்கிறானா ஜெபம் பண்ணணும் உபவாசிக்க வேண்டும் தசமா செலுத்த வேண்டும் எல்லாம் நல்லதுதான் தவறு கிடையாது ஆனா அதை குறித்து ஒரு மேம்பாட்டில் இருக்கக்கூடாது அந்த ஜெபத்துக்கு நான் வருவதற்கு அந்த தகுதியை கொடுத்தாரே என்னை நீதிமான் ஆக்கினாரே அதற்காக ரத்தம் சிந்தினாரே அதன் நிமித்தமா பதிலை சம்பாதித்து வைத்தாரே அந்த ரத்தத்தை குறித்து அவரை பாடுகளை குறித்து அந்த கத்தரை குறித்து நான் மேன்மைப்பாட்டாக இருக்க வேண்டும் ஏன் கிரி கிடையாது அப்படி அப்படி எப்போதும் நான் கத்தரை குறித்தே மேன்மை மேன்மைப்பாட்ட ஒரு மனிதனாக மாற வேண்டும் நல்லா கவனிங்களேன் அதாவது இப்படி 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 ஒரு நீதிமான் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினஞ்சு நம்ம வாசிருக்கிறோம் சங்கீத முப்பத்தி நான்கு பதினைந்தில் கத்திரை கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படி செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது சரியா இப்போ நாம் வந்து யாரோ ஒருத்தவங்க நாம் வந்து ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம் அவங்க அதுக்கு செவி சாய்ச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவ அவங்களுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும் ஐ மீன் நம்ம நமக்கு நம் நம் மீது ஒரு அவங்களுக்கு ஒரு நம்மோட ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம்ம நம்முடைய நாம் சொல்வதற்கு அவங்க செவி சாய்க்க போவது இல்லை அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்போ வந்து அந்த ஐக்கியம் வந்து அதிகமாகுதோ அது இன்டிமேட் ஒரு 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 உறவாக ஐக்கியமாக இருக்கிறதோ அப்போ அவங்க நமக்கு ஆழமாக செவி கொடுப்பாங்க ஆமீன் அப்போ நான் சொல்லுகிறேன் நாமும் கத்தோட இருக்கிற ஐக்கியத்தில் வளர வேண்டும் எப்படி வளருன்னு கேட்டால் எப்போதும் அவரை மேன்மைப்பாட்ட ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்னோட பேச்சில் என்னோட சிந்தையில் நான் ஜபத்துக்கு போகும்போது எப்போதும் அவர் இன்னார் என்பது அவர் அவருடைய கிருபையை குறித்து அதை சிந்தித்து அதை இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன் அப்படிதான் ஐக்கியத்தை டெவலப் ஆகணும் பாருங்கள் எப்போதும் கத்தரை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அவர் செஞ்ச காரியங்கள்லாம் நினச்சி நினச்சி அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி செய்யும்போது அவரை துதிக்கிறோம் அப்படி செய்யும் பொழுது நாம் நம்ம ஒன்று செய்கிறோம் ஐக்கியத்தில் வளருகிறோம் நான் சொல்கிறேன் நாம் ஐக்கியத்தில் அதிகமாக வளர வளர சும்மா இருக்கிறது இல்லை இந்த மாதிரி அவரோட கூட பேசி அந்த 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 உறவில் அந்த ஐக்கியத்தில் வளரும் பொழுது நான் சொல்கிறேன் கத்துரை செவிகள் உங்களுக்கு ஆழமாக திறக்கும் ஆமேன் பெரிய ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க இந்த மனுஷன் தாங்கிரியில் பெருசாக வச்சு பேசிக்கிட்டு இரு இருக்கக்கூடாது கத்தரை பற்ற ஆளாக இருப்பான் நான் என்றால் அப்படி மேட்டிக்கொண்டே கத்தரை ஐக்கியத்தோடு இருப்பான் என்றால் நான் சொல்கிறேன் அந்த மனிதனுடைய ஜபங்களுக்கு கத்துரை செவிகள் ஆழமாக திறக்கிறது அந்த மனித ஜபங்களுக்கு பதில் வருகிறது நாமே பிரைஸ் எல்லாம் அப்போ நாம் நீங்கள் எத்தனை பேர் அதை தீர்மானிக்க போகிறீங்க இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் மேன்மை பாராட்டுனா கத்தரை குருத்தே மேன்மை பாராட்ட போகிறேன் அவர் எனக்காக நான் பாவியாக இருந்தபோது இயேசுவை இயேசு கிறிஸ்துவ பலியாக தந்து அந்த கிறிஸ்து இயேசுவை மீட்பை கொண்டு இலவசமாக அவருடைய கிருபையினால் என்னை நீதிமான் இருக்கிறாரே அவர் பட்ட பாடுங்கினார் அத்தை புண்ணித்தான் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறேனே தேவ சமூகத்துக்கு தைரியம் மாறக்கூடிய திராணியை பெற்றிருக்கிறேனே இப்ப நான் ஜபிக்கும் போது அதன் அடிப்படையில் நான் ஜபிக்கும் போது அவர் என்னுடைய அவருடைய மேல் நோக்கமாக இருக்கிறதே ஏன் கூப்பிடலாக அவருடைய சபையில் திறந்திருக்கிறது என்று அவர் நான் எப்போதும் மேன்மை பாட்டை நான் மாறு மாறும் பொழுது நான் சொல்லுகிறேன் எலியா ஜபித்தது போலவே அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷம் ஆறு மாதம் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது பூமி தன் பலரை தந்தது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் நீதிமன்றாக்கப்பட்டுட்டோம் இப்ப இந்த விஷயத்தை நம்ம வளர்ந்து தேர்வோமானால் இப்படிப்பட்ட மனிதா இருப்போமானால் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மைப்பாட்ட கடவன் இதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார் அவருக்கு பிரியமானவனாக நாம் இருக்கும் பொழுது நான் சொல்றேன் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது கத்துற உங்களை